ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கணும். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சோடனே கலரிக்கிங்க. நல்லா பட்டளவங்கெல்லாம் பொரிஞ்சிட்டோடனே வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போடுறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்கிக்கணும். நான் அது கூடவே வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீல வாக்கில் வதக்கி உப்பு கொஞ்சம் போட்டால் வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம எறாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். எறாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஈவனாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சின்ன பாப்பாலாம் சாப்பிட்ணுன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா காரம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா நம்ம தக்காளி போட்டுக்க போகிறோம். நான் ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கட்டோன்னு நம்ம இப்போ தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா ஒரு கலர் இடுங்க. ரொம்ப விட்டாலும் அடி பிடிக்கும், அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். 3 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து திறக்கலாம். இஞ்சி பூண்டோட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்குது பாருங்கள். அப்போது எறா வந்து பிசைஞ்சு வச்சுருக்க எறாவை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எறா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரம் போட்டுக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போவும் பிசைஞ்சு வைக்கும் போதும் போடணும், அப்புறமா போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம். தனியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 வாட்டி போட்டால் தான் நல்ல காரமாக இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. எப்பவுமே எறா போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ வந்து புதினா போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் 3 அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தண்ணி இழந்துக்கலாம். இதில் தான் நான் அரிசி அளந்தேன். அதனால் அதில் 1:1 கணக்கு பண்ணி 3 தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி அளந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக தம் போடுறதுனால நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுக்கினேன். இப்போ பாருங்கள், பாதி வேக்காடில் வந்துச்சு. தண்ணியோடு அரிசி நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் தண்ணி இருக்கும், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் கலருக்காக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து போடுறேன். இந்த மாதிரி பண்ணால் வந்து ஹோட்டலில் ஒரு ஒன்று ஆரஞ்சு கலரில் ஒரு கலரில் இருக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே, ஏன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு காரம் இதெல்லாம் உரைக்காது. மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்தால் இப்போ எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல கலரியாச்சு, உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.